ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டபிள்யூ2எஸ் அகாடமி பிரேம் கிரண் சேனல். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்ட் டூ வீடியோ ஆஃப் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் லாகரிதமிக். ஸோ போன இதில் லாகரிதமிக் டேபிளில் எப்படி பார்க்கணும், டெசிமல் பாயிண்ட் எப்படி நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி தந்தேன். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம்னா லாகரிதமிக் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்துட்டோம்னா பார்க்க போகிறோம். நான் ரொம்ப சின்ன நம்பர்லேருந்தே, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர்லேருந்தே ஆன்சர்ஸ் லாகரிதமிக் யூஸ் பண்ணால் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதுலேருந்தே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் பேசுகிற அந்த டோன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 1.5x ஸ்பீடில் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சீக்கிரமாகவும் பார்த்து முடிச்சிடலாம், உங்களுக்கு டக்குனும் புரிஞ்சிடும். ஸோ அது நீங்கள் ஸ்பீடாக ஓட்டி விடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் 1.5x ஸ்பீடில் கூட நீங்கள் வச்சு கேட்கலாம், தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நானும் அது கேட்டு பார்த்துட்டேன். ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் யூசிங் லாகரிதமிக் டேபிள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மல்டிப்ளிகேஷனுக்கெல்லாம் நீங்கள் லாக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நார்மலாக இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் வே ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க லாகரிதமிக்கை விட, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம் டிராக் எப்போ போல் நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட்லாம் தெரியும்ல உங்களுக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு இன்டூ இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்போ போல ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் போட்டாலே நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போட்டுருவீங்க. பிகாஸ் ஏன்னா இதை நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட பார்த்துருக்கேன், நான் வந்து சொல்லி தருவேன், அப்போ அவங்க கேட்பாங்க. ஏன்னா நிறையா எல்லா இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து த வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிரேட் லெவனில் நாங்கள் இந்த பேசிக்ஸ் நடத்துகிறப்போ அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஆனால் நான் தான் வந்து இப்படியே சீக்கிரம் போட்டுறேனே, இதுக்கு எதுக்கு லாகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா தே ஆர் குவைட் ஃபெமிலியர் வித் இது இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மல்டிப்ளிகேஷன். எங்க எல்லாத்துக்கும் லாக் ஆகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப இந்த மாதிரி டெசிமல்ல வந்து ஒரு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு டிவிஷன்ல வர்றப்போ, இப்படி வர்றப்ப தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே ஆகுது. இங்கே தான் நிறைய தப்பும் பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு டிவிஷனுக்கு தான் லாகரிதமிக் டேபிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்துட்டோம்னா என்னடா யூஸ்ஃபுல்லாக இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் நீங்கள் எப்போ போல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கடமைக்கு நான் ரெண்டையுமே நான் சொல்லி தந்துறேன். சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர்லேருந்து சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஃபார்முலா வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். என்ன ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு ரெண்டு நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்காங்களேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எம் இன்டு என், இதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது லாக்ல எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா, லாக் ஆஃப் எம் பிளஸ் லாக் ஆஃப் என், அதாவது லாக் எடுத்து ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுன ஆன்சர் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம எடுத்துன பெரிய நம்பருக்கு நான் போக விரும்பலை. ஸ்கூல்ஸ்லாம் உங்களுக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க டிரெக்டா, அப்படி நம்ம போக வேண்டாம். ரொம்ப சின்ன நம்பர்ல இருந்து போகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 3, இதை வந்து லாக்ல யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதே ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா இப்படி சொன்னா தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் லாக் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நீங்க இதை எப்படி போடுவீங்க, லாக் ஆஃப் 2 பிளஸ் இங்க என்ன வரும், லாக் ஆஃப் 3, கரெக்டா? அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லாக் ஆஃப் 2 2னா என்ன அர்த்தம், 2.0னு அர்த்தம், கரெக்ட் தானப்பா? 2.0 தான் அர்த்தம். 2.0 ஏன்னா டெசிமல் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா லாக் ஆஃப் 3னா 3.0னு அர்த்தம், ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு பாயிண்ட்டும் திருப்பி மறுபடியும் போன வீடியோவில் சொன்னதை சொல்லியே தான் நான் ஆரம்பிக்கிறேன். டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 2ங்கிற ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஒரு டிஜிட்லேருந்து நீங்கள் ஒரு டிஜிட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0. ஓகேவா? அதே மாதிரி 3.0ல டெசிமலுக்கு முன்னாடி 3ங்கிற ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஒரு டிஜிட்லேருந்து ஒரு டிஜிட் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0. ஓகே, நம்ம டெசிமல் வச்சாச்சு. இப்போ நம்ம டேபிளில் பார்க்க ஆரம்பிக்கணும். டேபிளில் நான் எப்படி நான் பார்க்க சொல்லியிருக்கேன், கண்ணை மூடிட்டு நீங்கள் ரெண்டு நம்பரை எடுத்துக்காங்க 20, அடுத்த நம்பர் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை நீங்களே 0 போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே என்னது 30 0 நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டு மீன் டிஃப்ரென்ஸுக்கு இங்கே வேல்யூவே கிடையாது, நம்பரே கிடையாது நம்மளுக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 20 0 பார்க்கலாம். 3010 நினைக்கிறேன், ஆ 20 0 பாருங்கப்பா, அதை இங்கே நான் செலக்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். நீங்கள் தேடுறதுக்கு என்னடா டக்கு டக்குன்னு அண்ணா எழுதிட்டாங்களேன்னு பார்க்காதீங்க. 20 0 3010 ஆன்சர், 3010
3010. அடுத்தது 30க்கு 40 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 4771 30 இங்க பாருங்களேன். 30க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4771 30ல 0. 4771 மல்டிபிளிகேஷன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப இதை நம்ம பிளஸ் பண்ணலாம். 1877.0 நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 2 × 3 6. இங்க 6 வரலையேன்னு கேட்கலாம். இப்போதான் புதுசா ஒரு இதுக்குள்ள வர்றோம். என்ன அப்படின்னா ஆன்டி லாக் அப்படின்னு அர்த்தம். ஆன்டி லாக் எடுத்தா தான் ஃபைனல் ஆன்சரே நம்மளுக்கு கிடைக்குப்பா. மறக்காம அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படியே விட்டுட்டு நீங்க விட்டுட்டு வந்தா கூடாது. உங்களுக்கு நம்ம தெரிஞ்சனால வெரிஃபை பண்றோம். என்னடா 6 வரவே இல்லையே நம்ம பாக்குறோம். இதே நீங்க பிசிக்ஸ்ல ஒரு சம் எல்லாம் போட்டுருக்கிறப்ப 0.7781 வந்துச்சு, இதான் இப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட்டு மூடி வச்சுட்டு வந்துட கூடாது. ஓகேவா? இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். சரி, அதை எப்படி எடுக்கணும் நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஸோ இப்படி எழுதி எதா இருந்தாலும் எழுதி எழுதுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படின்னா 0.7781 இப்படி எழுதி பழுங்க. முன்னாடி அந்த ஜீரோவை போட வேண்டாம். முன்னாடி அந்த ஜீரோவை போட வேண்டாம். ஒரே நிமிஷம். ஸ்டைலஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம். முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா அந்த இதை போட வேண்டாம்னு சொன்னேன் நான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஞாபகம் வரும். அதனால தான் சொல்கிறேன். எப்படி பார்க்கணுங்கிறதும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. சரி, ஆன்டி லாக் எப்படி பார்க்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஓகே பாருங்க, அதே மாதிரி தான் 2 1 1 அதுதான். ஆனால் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்தி பார்க்கணும். 0.77 0.77லாம் அங்கே இருக்கும். 0.77 காலம், இது காலம், இது ரோ, இது மீன் டிஃபரன்ஸ், இது மீன் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத இப்ப நான் காமிக்கிறேன். ஆன்டி லாக் மறக்காம அடுத்த பேஜ் பாக்கணும்ப்பா. மேல பாருக்கல இங்க லாக்ன்னு இருக்கா மேல. இங்க பாருங்க, இது லாக் இருக்கு. அதனாலதான் பேஜ் திருப்பறதுக்கு இது எல்லாம் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பசங்களும் பண்றாங்க, அதனாலதான் சொல்றேன். அடுத்த பேஜ்ல தான் வந்து பாத்துட்டோம்னா ஆன்டி லாக்ன்னு போட்டிருக்கணும். அங்கதான் வந்து பாத்துட்டீங்கன்னா 0.00 0.01 அப்படியே ஆரம்பிச்சு நம்ம இங்க பாக்கணும். 0.77ஆ 0.77ல 81. அப்ப இங்க பாருங்க, இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 0.77 பா, இந்த இது வருது கரெக்டா. 0.77ல 0.77ல 8 0.77ல 8 5998 1 5998 பிளஸ் 1 கரெக்டா. இங்க தனியா எழுதிக்கிறேன் என்ன வந்துச்சு எனக்கு. இதை எழுதுறப்போ 5998 வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 1. மீன் டிஃபரன்ஸ் எப்போ நம்ம பிளஸ் பண்ணணும்? அப்போ 5999 வந்துச்சா. என்னடா 6 சொன்னீங்க, என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே 0 இருந்துச்சுன்னா, அதாவது 0 இருந்துச்சுன்னா ரைட் சைடில் ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும். 1 இருந்துச்சுன்னா, அதாவது 0 + 1 + 2 + 3 இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல அந்த நம்பரை விட ஒரு நம்பர் அதிகமா டெசிமல தள்ளி வைக்கணும். இப்ப 0னா 1ல தள்ளி வைக்கணும், 1னா 2 டெசிமல் தள்ளி வைக்கணும், 2னா 3 டெசிமல் தள்ளி வைக்கணும். அப்ப இங்க 0 வந்திருக்கா. அப்ப 0 + 1 + 2 + 3னா ரைட் சைட்ல டெசிமல் தள்ளி வைக்கணும். அப்ப எனக்கு இங்க 0 வந்திருக்கு. 0னா ரைட் சைட்ல ஒரு டெசிமல். அப்ப இந்த இடத்துல வருமா? அப்ப என்னோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 5.999. கரெக்ட் தானப்பா? ஆன்சர் வந்துருச்சு இல்லை நம்மளுக்கு? ஆன்சர் வந்து 2 × 3 வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 6. லாகரிதமிக் டேபிள்ல நீங்க அக்யூரேட் ஆன்சர் இது பண்ண முடியாது. ஸோ பாருங்க, இங்க வந்து 99.9% எரர்லாம் வந்திருக்கு. ஸோ இங்க என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 5.999, விச் இஸ் ஆல்சோ நத்திங் பட் 6 தானே. ஆன்சர் வந்துருச்சா இல்லையா? எப்படி போடணும்னு புரிஞ்சல. இப்போ அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபார்முக்கு போகலாம். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு நம்பர்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறத எடுத்துட்டு போகலாம். அப்புறம் அண்ணா வந்து ரொம்ப சிம்பிளானது மட்டும் சொல்லிட்டாங்க, கஷ்டமானது எங்க ஸ்கூல்ல பண்ற மாதிரியே எங்க மிஸ் இப்படிதானா பண்றாங்க, எங்க மேம் ஈஸியான சம்பளம் அவங்க போட்டுடுறாங்க, கஷ்டமானதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், அதனால அந்த தப்பை நான் பண்ண விரும்பல. ஸோ அதனால அதையும் சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியிலிருந்து ஆரம்பிச்சு கஷ்டம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் முடிச்சிடறேன். அப்புறம் நீங்க வீட்டில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்றானுங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நல்லா வச்சுக்காங்க. 0.761 × என்ன பண்ணிக்கலாம், 1.52. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல எப்படி எழுதுவோம்? லாக் ஆஃப் 0.52
761 plus log of 1.52 அப்படி இருக்கா? சரி, இதை எப்படி எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம், log of 0.761. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா log of 1.52. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெசிமல் வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க, டெசிமலுக்கு முன்னாடி இங்கே எத்தனை டிஜிட் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஜீரோங்கிறது இங்கே டிஜிட்டா எடுத்துக்கூடாதுப்பா, ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணோம்னா எனக்கு மைனஸ் ஒன்னா? ஸோ அப்போ என்ன வரும், ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் பார் 1 பாயிண்ட். ஓகே, மேலே இருக்கிறது முடிஞ்சிச்சு. கீழே பார்க்கலாம், இங்கே டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரே ஒரு டிஜிட், ஒன்னுங்கிற ஒரு டிஜிட் இருக்கு. அதுல இருந்து ஒரு டிஜிட்டை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜீரோ. ஓகே, நம்மளோட வேலை இது முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எப்போ போல லாகரிதமிக் டேபிள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ டேபிள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ்னா 0 7 எடுக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஸ்டார்ட் ஆகிறதே 10ல தான். அப்போ நம்மளுக்கு அடுத்த ரெண்டு நம்பர் தான் எடுக்கணும். அப்போ 76ல 1, மூணாவது நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா கிடையாது நம்மளுக்கு. நாலாவது நம்பர் இருந்தால் தானே நீங்கள் மீன் டிஃபரன்ஸில் பார்ப்பீங்க, அது கிடையாது. அதனால இங்கே மீன் டிஃபரன்ஸே இல்லை. அப்போ 76ல 1. ஓகே, இந்த தப்பை எல்லாரும் பண்ணுவாங்க தெரியும், பேஜ் திருப்புற தப்பு தான் இது. நம்மளோட வந்து சோம்பேறித்தனம்னு வச்சுக்கலாம், அப்படியே பார்த்துருவோம் நம்ம. மறக்காம லாக்குக்கு வந்துருங்க, இதை நிறைய நானும் பண்ணியிருக்கேன், நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பண்றாங்க. ஸோ அப்போ இங்கே என்னன்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு என்ன சொல்றது, 76ல 1 பாருங்க, அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் ஏன்னா இவ்வளோ பெரிய இதில் டக்குன்னு உங்களால் தேடுறதுக்கு கஷ்டப்படுவீங்க, நம்மளுக்கும் லேட் ஆயிருங்க. 76ல 1, 8814 அதை நம்ம இங்கே எழுதணும். 8814 பேர முடிஞ்சு. அடுத்து இங்க வரலாம். ஸோ இங்க எப்படி நீங்க பாப்பீங்க, ரெண்டு நம்பர் சேர்க்கணும்ல. ஸோ அப்ப இந்த ரெண்டை நம்ம சேர்த்திக்கலாம், 15ல 2. 15ல 2. ஸோ 15ல 2 எங்க வருது? ஓகே, 14 15 இங்க வருது. 15ல 2 16 1618 பாது 1618. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எப்போவுமே ரெண்டு நம்பரையும் இங்கே நம்ம எழுதியிருக்கிற ஆன்சரை ப்ளஸ் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணலாம், 12 பேலன்ஸ் 1 இருக்கும், 3 ஆயிரும். 14 பேலன்ஸ் 1 இருக்கும், 10 ஆயிரும், பேலன்ஸ் 1 இருக்கும். கரெக்டா? இது எல்லாமேப்பா, இது எப்படி பண்ணணும், 1 மைனஸ் 1 பிளஸ் 0, கரெக்டாக தானேப்பா? பார் 1 மைனஸ் 1 தானே. அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மொத்தமாகவே எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா 0 தான். நான் சொல்லியிருக்கேன் இது போட்டால் ஆன்சர் வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஆன்டி லாக் ஆஃப் எப்படி எழுத சொல்லியிருக்கேன், 0.0432 இப்படி எழுத சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்கிற இந்த விட்டுட்டே எழுதுங்க, அப்போதான் உங்களுக்கு இதில் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும், ஆன்டி லாக்குக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா பாயிண்ட்டோட சேர்த்தி தான் ரெண்டு நம்பர் நீங்கள் எடுக்கணும், கரெக்டாக? அப்போ என்ன வரும், 0.04 அங்கே இருக்கு. அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா 3, அப்புறம் மீன் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா காலம், இது ரோ, இது வந்து பார்த்துட்டோம்னா மீன் டிஃபரன்ஸ். இதை பார்க்க ஆரம்பிக்கலாம், மறக்காம பேஜஸ் ஸ்க்ரால் பண்ணணும். என்ன நம்பர், 0.04ல 32. ஓகே, 0.04ல 32 இங்கே கவனிங்கப்பா, 0.04ப்பா இங்கே ஆரம்பிக்குதுப்பா, 0.04ல 32. வருதுப்பா, அப்ப எனக்கு என்ன வரும், 1104 சாரி 05, கரெக்டா? மீன் டிஃபரன்ஸ் 1 5. இப்ப டெசிமல் வைக்கணும், டெசிமல் எப்படி வைக்க சொல்லியிருக்கேன், எனக்கு 0 இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரைட் சைட்ல ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு இங்க என்ன வரும், 1.105 தான் ஆன்சர். இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்க நம்ப மாட்டீங்க என்ன. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், கால்குலேட்டர்ல உங்களுக்கு நான் அதையும் காமிச்சிடறேன் இந்த இடத்துலயே. ஸோ எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 0.761 into 1.52 போட்டா எனக்கு ஆன்சர் வருது, என்ன வருது, 1.156 வருதா? கரெக்ட் தான். எனக்கு இங்க பாருங்க 1.156 வரல, 0.5 வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளவுதான், மற்றபடி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா as usual normal.
ஓகேவா? ஏன்னா இந்த லாக்ல வந்து பார்த்துட்டோம்னா மைனியூ மச்சு ஒரு சின்ன எரர் எப்பவுமே வரும். எக்ஸாக்ட் ஆன்சர் நீங்க கேல்குலேட்டர் போடுற மாதிரி எல்லாம் வராதுப்பா. இப்போ இதே மாதிரி இன்னொரு நம்பரை வச்சு நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த லெவல் ஆஃப் கேல்குலேஷன். ஓகேவா? அதுவும் நம்ம பார்த்தலாம். மல்டிப்ளிகேஷன்லேயே என்னென்ன காம்பினேஷன் எடுக்க முடியுமோ அந்த காம்பினேஷன் எல்லாமே நான் எடுத்துட்றேன்ப்பா. ஈவன் தோ நீங்க இதை யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா, இப்போ ஒரு வேற ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, லைக் எப்படி எடுத்துக்கலாம், கொஞ்சம் வந்து பார்த்துட்டோம்னா பெரிய நம்பர் எடுக்கலாமா? ஓகே, ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா ரொம்ப பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். ஆ, 2 5 8 1 6 2 into 5 2 1.01 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண வேண்டிய நிலமை வருது, வராது ஃபிசிக்ஸ்லாம். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ இது நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இதை பிரித்து எழுதுகிறப்போ லாக் ஆஃப் 2 5 8 1 6 2 இப்படி இருக்குமா, ப்ளஸ் லாக் ஆஃப் 5 to 1.01 இப்படி இருக்குமா. இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாம். லாக் ஆஃப் 2 5 8 1 6 2.0 தான் பார்த்தோம். ஒன்றுமே ஒரு ஹோல் நம்பர் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் 0.0 தான் அர்த்தம். அதே மாதிரி லாக் ஆஃப் இங்கே 5 to 1.01 இது இப்படி வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு டெசிமல் போடலாம். ஸோ டெசிமல் உங்களுக்கு எப்படி வரும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ 6 இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட்டை குறைச்சி 5, ஸோ அதனால 5 பாயிண்ட். ஃபைன். அடுத்தது இங்கே டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை பாயிண்ட் இருக்கு, 3 இருக்கு, 1 2 3. அப்போ 1-ஐ குறைச்சி 2 2 பாயிண்ட். இதை லாகரிதமிக் டேபிள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும், 25ல 8 1 கரெக்டா, 25ல 8 1. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், 25ல 8 1 நம்ம பார்க்கணுமா? வாங்க லாகரிதமிக்ல பார்க்கணும். 25ல 8 1 25ல 8 4 1 1 6 1 வந்து 2 வருது. 4 1 1 6 பா, மீன் டிஃபரன்ஸ் 1 பா, 1 கேன்சர் 2 வருது பா. ஸோ 4 1 4 1 1 8 ஆன்சர் கரெக்டாக தானே பார்த்துருக்கேன். இருக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். 25ல 8 1 25ல 8 4 1 1 6 1 வந்து 2 4 1 1 8 கரெக்டு தான்ப்பா, 4 1 1 8. அடுத்தது இங்கே எப்படி பார்க்கணும், 25ல 1 மீன் டிஃபரன்ஸ் 0, 0க்கு மீன் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அப்போ இதோடையே நின்றுச்சு எனக்கு, அவ்வளோதான். 25ல சாரி 52ல 1 52ல 1 கிளாஸில் வருதுப்பா, 52ல 1 52ல 1 7 1 6 8 7 1 6 8. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், அப்படியே ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் ப்ளஸ் பண்ணணும். அப்போது 16 பேலன்ஸ் 1 8 2 11 பேலன்ஸ் 1 நம்மளுக்கு இங்கே என்னப்பா வரும், 6 6 8 கரெக்டா? ஐயோ 8ஆ, எத்தனை டிஜிட் தள்ளி வைக்கணும், அத்தனை டிஜிட் இங்கே தள்ளி வைக்கணுமே, நம்மளுக்கு இருக்கிறதே இங்கே கம்மியானது தான். சரி ஓகே போடுவோம். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 0.1286 பா, அப்ராக்சிமேஷனில் தான்ப்பா கிடைக்கும் லாக்ல போடுறப்ப, அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஸோ ஆன்டி லாக் பார்க்கலாம். ஸோ ஆன்டி லாக் எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும், நீங்கள் 0.12ல 0.12ல 8 6 0.12ல 8 6 இங்கே வரும்ப்பா. பாயிண்ட் 12ல 8 1 3 4 3 1 3 4 3 1 3 4 3 ப்ளஸ் 2 கரெக்டா, 1 3 4 3 ப்ளஸ் 2 அப்போ 1 3 4 5 வரும். ஸோ 1 3 4 5
நல்லா இங்க பாருங்க நம்மளுக்கு பிளஸ் எயிட் பா பிளஸ் எயிட்னா என்ன பண்ணணும் ரைட் சைட்ல வந்து பாத்துட்டோம்னா 9 டிஜிட் நம்ம தள்ளி வைக்கணும் கரெக்டா ரைட் சைட்ல 9 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கணும் நம்மளுக்கு இங்க எங்க 9 டிஜிட் இருக்கு ஏன்னா நம்ம நார்மல் மல்டிபிளிகேஷன் பண்றப்போ பிரச்சனை இல்லை இதுல மல்டிப்ளை பண்றப்போ 9 டிஜிட்ல தள்ளி வைக்க முடியாது அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க 1 2 3 4 சரியா இப்படியே நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் கரெக்டா அப்ப இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்பிளா இப்படி போட்டுக்கலாம் 1 3 4 5 இன்டூ 10 to the power நீங்க வந்து பாத்துட்டோம்னா இது 8 எழுதிக்கலாம் இல்லாட்டி இப்படி நீங்க தள்ளி தள்ளி வச்சுக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப இங்க என்ன வரும் 9 டிஜிட்னா நீங்க என்ன போடுவீங்க 0 போட்டுருவீங்க கரெக்டா 1 3 4 5 0 0 0 0 0 இப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்காங்களே 9 டிஜிட் தள்ளி வைக்கணுமா 1 2 3 4 5 6 7 8 9 சோ நம்மளுக்கு இங்க தானே டெசிமல் வரும் கரெக்ட் தானே அப்ப இத நீங்க வந்து பாத்துட்டோம்னா இப்படியும் எழுதலாம் இப்படி வந்து பிசிக்ஸ்ல உங்களால எழுத முடியாது சின்ன கிளாஸ்ல நீங்க இப்படி எழுதுறதுனா கூட ஓகே பட் பிசிக்ஸ்ல எழுதுறப்ப நீங்க எப்படி எழுதிக்கிறீங்க 1 3 4 5 இன்டூ 10 to the power 8 போட்டுக்கலாம் சின்ஸ் பிசிக்ஸ்ல நம்ம எல்லா ஆன்சருமே 1 பாயிண்ட்ல நம்ம வைப்போம் அதனால 1.345 அப்படி இருந்துச்சுன்னா இதை 10 to the power 7 நீங்க எழுதிக்கலாம் இப்ப இதை நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வரும் 2 5 8 1 6 2 இன்டூ 5 2 1.01 சோ இதை போட்டா எனக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 1 3 4 5 இப்ப நார்மலா நீங்க ட்ரெடிஷ்னல் வேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வரும் நம்பர் வேற 1 3 4 5 0 4 9 8 3 0 4 9 8 3 6 2 நார்மலா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் வேல பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க டெசிமல் வைக்கிறப்ப 9 டிஜிட்ஸ் நீங்க தள்ளி வைக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 இங்க வரும் சோ நம்ம லாக்ல போடுறப்ப இந்த 4 நம்பர் தான் லாக்ல எல்லா ஆன்சருமே 4 நம்பர்ல தான்ப்பா வரும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு உங்களால நீங்க 0 போட முடியாது அந்த 0 போடாம இருக்கிறதுக்காக அதை நம்ம எப்படி எழுதிக்க சொல்லிக்கிறேன் 10 to the power 8 எழுதிக்கிறேன் இப்ப இதே இதை நான் லாக்லயே நான் அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க இதே இதையே வந்து பாத்துட்டோம்னா லாகரிதமிக்ல நம்ம போட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க லாக் ஆஃப் இங்க பாருக்கீங்க லாக் லாக் ஆஃப் லாக் ஆஃப் log of 2 friends நான் அதை ஒன்னே நம்ம சொன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும் 2 5 8 1 6 2 இருக்கா 1 6 2 இதுதான் நம்மளோட இது ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா log of போடுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க இதே ஆன்சர் இங்கே வந்திருக்கா அதுக்கு லாக் எடுத்த என்ன வருது 5.4118 எல்லாம் வந்திருக்கா ஓகே பிரச்சனை இல்லை ஒன்னொன்னா நான் வெரிஃபை பண்ணிடுறேன் அடுத்தது எகெயின் வந்து பார்த்துட்டோம்னா எதுக்கு 5 2 1 0 5 2 1.01 ஓகேவா ஸோ இதுக்கு லாக் போட்டோம்னா 2.7168 பாத்தீங்களா இதுவும் கரெக்டா வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டையும் மல்டி இங்கே ஆன்டி லாக்லாம் போட தேவையில்லப்பா கால்குலேட்டர்ல போடுறப்ப லாகே கால்குலேட்டர்ல போடுறப்ப ஆன்டி லாக் எல்லாம் தேவையில்லை அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பாருங்க 2 5 8 1 6 2 இன்டூ 5 2 1.01 இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம லாக் போட்டோம்னா இன்னும் ப்ராக்கெட் போட மறந்துட்டேன் ஒரே நிமிஷம் சாரி இல்லை இது ஒரு பிரச்சனை இருக்கு இருங்க லாக் ஆஃப் கர்சர் எப்படி நகர்த்துறது அதுக்குள்ள ஷோ இருங்கப்பா இருங்க ராக்கெட் ஓபன் பண்ணியே நான் போடுறேன் ராக்கெட்ல 2 5 8 1 6 2 இன்டூ 5 2 1.01 பேக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு லாக்
இப்போ இருங்கப்பா, இது ராக்கெட்டை போட்டு போட முடியாதனால இதுக்கு வேற சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் ஒன்று தனியாக வச்சுருந்தனே, எங்கே போச்சு? ஆ, கொடுத்துட்டா இங்கே கால்குலேட்டர் வர மாட்டேங்குது, கர்சர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, உங்களுக்கு இன்னொரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்கும், அதை நான் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த நார்மல் கால்குலேட்டரில் போட்ட, ஏன்னா இந்த 10 to the power 8 வருதா எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னு எடுத்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மல்டிபிளிகேஷன்லேயே வந்து பார்த்துட்டோம்னா, நம்ம இனி ஒரு இது ஏதாச்சும் ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டோம், ஆல்ரெடி இது டைம் 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுப்பா. இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ், மல்டிப்ளிகேஷனில் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எப்படினா பண்ணுறது அப்படின்னு வேறு ஏதாச்சும் ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா, நீங்கள் கீழே அந்த நம்பரை போடுங்க. அந்த நம்பருக்கு வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேணால் நான் அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் யூர் பிரேம் கீரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் W2S அகாடமி பிரேம் கீரன். ஸோ வீல் மீட் யூ இன் அதர் வீடியோ. ஹலோ கைஸ், ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப்பில் இந்த இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த நம்பரை எடுத்து நான் போட்டிருக்கேன். அதையும் நான் அந்த மல்டிப்ளிகேஷன் வீடியோ கூடயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.0215. ஸோ இதுக்கு எப்படி போடுவீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டிருந்தான். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0.0வா, 0னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் என்ன போடுவீங்க, பார் 1 பாயிண்ட், கரெக்டா? அண்ட் அதே மாதிரி கீழே பாருங்க, 0 பாயிண்ட், அப்போ பார் 1 பாயிண்ட். இப்போ இதுக்கு வந்து நான் லாக் எடுக்க போறேன். லாக் எப்படி எடுக்கணும்? இந்த இடத்துல 21ல 5 தான் எடுத்தாகணும் இங்க, கரெக்டா? ரெண்டு தான். இது வந்து பார்த்துட்டோம்னா காலம், இது ரோ, மீன் டிஃபரன்ஸ் இங்க பார்க்க முடியாது. இங்க வந்து பார்த்துட்டோம்னா 16ல 8 இப்படிதான் பார்த்தாகணும். ஃபர்ஸ்ட் 21ல 5 நம்ம பார்த்தரலாம். 21ல 5, 21ல 5, அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வரும், 21ல 5, 3324, 3324. 16ல 8 பார்க்கணுமா? 16ல 8, 16 இங்க வருதுப்பா. 16ல 8 என்ன வருது, 2253. கொஞ்சம் விட்டு பாருங்க, 2253. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணணும்ப்பா எல்லாத்தையும். 7 7 5 5, கரெக்ட் தானே? ஆ ஓகே, என்னடா ஃபேன்சி நம்பராக வருதுன்னு பார்த்தேன். ஸோ இது எப்படி பண்ணணும், -1 ப்ளஸ் ஆஃப் -1, அப்படி தானே அர்த்தம், கரெக்ட் தானே? அப்போ -1 ஆஃப் -1 -2 தானே? அப்போ இங்கே பார் 2. ஓகே, அந்த பையன் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக போச்சு. பாருங்க, பார் 2ன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்ல, பார் 2 வந்துச்சுனால என்ன பண்ணணும்ட்டு, பார் 2. ஓகே, இதுக்கு நம்ம ஆன்டி லாக் போட்டே ஆகணும். ஆன்டி லாக் ஆஃப் 0.5577. ஸோ ஆன்டி லாக்ல நீங்க எப்படி பார்க்கணும், 0.55ல 7ல 7. ஸோ 0.55ல 7ல 7, 0.55 இங்க இருக்குப்பா, 0.55 பா, ஆன்டி லாக் பேஜ் திருப்பிக்காங்க. 0.55ல 7 7 3606 plus 6 3606 plus 6 3606 plus 6 வரும். ஏன்னா 7ஓட மீன் டிஃபரன்ஸ் 6. அப்போ இதை நான் ப்ளஸ் பண்ண எனக்கு என்ன வரும், 12, பேலன்ஸ் 1 1 வரும். அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ 6 3 இது இப்படியே தான் வரும், கரெக்டா? சரி, பார் 2, 0, 1 plus 1 plus 2 plus 3 எல்லாம் வந்துச்சுன்னா ரைட் சைட்ல வந்து பார்த்துட்டோம்னா கொடுத்துருக்கிற நம்பரை விட ஒரு நம்பர் அதிகமா டெசிமல் தள்ளி வைக்கணும். இப்போ 1னா 2 டெசிமல் ரைட் சைட் தள்ளி வைக்கணும், 2னா 3 டெசிமல் தள்ளி வைக்கணும், அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ மைனஸ்ல வந்திருக்கே என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ரொம்ப சிம்பிள், எத்தனை இதோ அத்தனை 0 வந்து பார்த்துட்டோம்னா டெசிமலுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, பார் 2 வந்திருக்கா, பார் 2 வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, 0 1
அப்போ ஒரு மைனஸ் போச்சா, இன்னொரு மைனஸுக்கு பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட்டும் ஒரு ஜீரோ தான். நீங்க டிவைட் பண்றப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டா, ஒரு ஜீரோ ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி வச்சிருவீங்க, அடுத்தது போடுறப்ப தான் இன்னொரு ஜீரோன்னு போடுவீங்க. அந்த ஜீரோக்கே ஒரு டெசிமல் நீங்க வச்சிருவீங்க. சின்ன வயசுல எல்லாம் நீங்க டெசிமல் பண்றப்ப அப்படிதானப்பா போட்டிருப்பீங்க. அப்ப என்னன்னா, இதுக்கு ஒரு மைனஸ் போச்சு, இதுக்கு ஒரு மைனஸ் ஒன் போச்சு, இதுக்கு ஒரு மைனஸ் ஒன். இந்த ஜீரோக்குள்ள வேல்யூ கிடையாதுப்பா, இது நான் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போடுறோம். அப்ப ஆன்சர் என்னன்னா 0.0 3612. இப்ப வெரிஃபை பண்ணிடலாம் நம்ம இந்த இடத்துல. அப்ப இங்க என்ன வருது இங்க பாருங்கப்பா. சோ இதை நம்ம பண்ணோம்னா என்ன வருது, என்னென்ன நம்பர், 0.0215 இன்டூ 0.168 போடலாம். ஆன்சர் என்ன பாருங்க இந்த இடத்துல. ஐயோ நான் தான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன், சாரிப்பா சாரிப்பா. ரெண்டு இதுக்கு ரெண்டு இது, சாரி ஜீரோ டெசிமல் 0.0.00. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா, 0.003612 எக்ஸாக்டா வந்துருச்சு. அந்த அந்த பாயிண்ட் மட்டும் நான் தப்பா சொல்லிட்டேன், சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா, எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிருங்க. ஓகே ஃபைன். இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு இதுப்பா. ஸோ இது அந்த பையன் கேட்டிருந்தது. ஐ திங்க் இதே இதே மாதிரி நீங்கள் மைனஸில் போட்டாலும் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மைனஸ்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துட்டோம்னா டெசிமலில் நீங்கள் தள்ளி வைக்கணும், அத்தனை ஜீரோ போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இது. இப்போ பார் த்ரீன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜீரோ இப்படி போடணும், 0 0 0 இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கரெக்டாக. ஸோ அதனால் கரெக்டாக அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா ஜீரோ ஆட் பண்ணிக்காங்க. பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் நீங்கள் டெசிமலில் தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஃபைன் ஓகே. இப்போ இது போக ஏதாச்சும் கொஷின்ஸ் ஆட் பண்ணுங்க. இன்னி என்னால் வந்து அதே பார்ட்டில் போட முடியாது, இன்னி போட்டோன்னா நான் தனி பார்ட்டு தான் போடணும். ஆல்ரெடி இதை நான் மர்ஜ் பண்ணணும். ஓகேவா?